வணக்கம். ஸோ சர்க்கரை நோயில் உள்ள வகைகள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மெயினானது பார்த்திங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அடுத்தது டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இருக்குது GDM ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ டைப் 1 டயபெட்டிஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜெனட்டிக் டிசீஸ். அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், டயபெட்டிஸ் அப்படின்னாலே இன்சுலின் யாருக்கு கம்மியாக இருக்கோ, யாருக்கு தரம் இல்லாமல் இருக்கோ, அவங்க தான் டயபெட்டிக் நம்ம பார்த்துருக்கோம். இதில் டைப் 1 டயபெட்டிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் சுத்தமாக இன்சுலின் இல்லையோ, கணையத்தில் வந்து பீட்டாசல்லே இருக்காது, அது வந்து ஜெனட்டிக்னால வரக்கூடியது ப்ராப்ளம் இது. ஸோ டைப் 1 டயபெட்டிக் வந்து கணையத்தில் சுத்தமாக இன்சுலின் இல்லை அப்படின்னா அவங்க டைப் 1 டயபெட்டிக். டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னீங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பரவலாக கேள்விப்படுறது இப்போ எங்கள் அங்கிளுக்கு இருக்குது, இல்லை எங்கள் தாத்தாக்கு இருக்குது, இல்லை எங்கள் அப்பாவுக்கு இருக்குது அப்படின்ற சொல்லக்கூடிய எல்லாருமே, முக்கால்வாசி பேர், 95% மக்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிக்ஸ். அப்போ அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் இருக்கும் கணையத்தில், ஆனால் தரம் இல்லாமல் இருக்கும், இல்லை இன்சுலின் கம்மியாக சுரக்கும். ஸோ இவங்கள தான் நம்ம டைப் 2 டயபெட்டிஸ் சொல்கிறோம். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் தான். இந்த டைப் 2 டயபெட்டிஸுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ப்ரொபோஷன் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வருது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் முக்கால்வாசி வந்து நம்மளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வாழ்க்கை முறை. அடுத்தது நம்ம மூணாவது வகை நம்ம சொன்னோம், அதாவது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அதாவது இந்த டயபெட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி பீரியடில் மட்டும் இந்த டயபெட்டிஸ் வந்துட்டு ப்ரெக்னன்சி முடிஞ்ச உடனேயுமே உங்களுக்கு வந்து அது காணப்படும். ஸோ அதனால தான் இது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம், ப்ரெக்னன்சி டைமில் வரதுனால மட்டும். ஸோ அப்போது இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி டைமில் உடம்பில் ஹார்மோன்கள் நிறைய சுரக்கும். இந்த முக்கால்வாசி ஹார்மோன்கள் வந்து நம்மளோட கவுண்டர் ஹார்மோன் ஃபார் இன்சுலின். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டயபெட்டிஸ்க்கு முக்கிய காரணமே இன்சுலின் தான். இந்த இன்சுலின் தரம் இல்லாமல் ஆக்கி விட்டுடும் இந்த கவுண்டர் ஹார்மோன்ஸ்லாம் அதிகமானதுனால. அப்போது ஏற்கனவே அவங்களுக்கு கொஞ்சம் இன்சுலின் கம்மியாக இருக்கிறதுனால, ப்ளஸ் இந்த கவுண்டர் ஹார்மோன்ஸ் இருக்கிற இன்சுலினையும் உங்களுக்கு தரம் இல்லாமல் ஆக்கிடுறதுனால அவங்களுக்கு சுகர் அதிகமாகிடும். இது மாதிரி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து ஃப்யூச்சரில் டயபெட்டிக் வரத்துக்குள்ளான வாய்ப்பு நிறையவே இருக்குது. டியூரிங் ப்ரெக்னன்சியில் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அழகாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ரேர் டைப் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குது, அதாவது மோடின்னு ஒன்று இருக்குது, லாடான்னு ஒன்று இருக்குது. பட் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்படக்கூடிய டயபெட்டிஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் தான். ஸோ எந்த விதமான டயபெட்டிக்காக இருந்தாலும் நம்ம எதுக்கும் கவலைப்பட வேணாம், அழகாக நம்ம இன்றைக்கி இருக்கிற மருத்துவ முறையில் அழகாக அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம மருந்து மாத்திரைகள் இருக்குது, இன்சுலின் இருக்குது, அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும்.